44வது ஒலிம்பியாட் தொடரின் இரண்டாம் நாள் போட்டிகள் பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே விளையாடும் இந்திய அணி வீரர் வீராங்கனைகள். ஒரே நாடு ஒரே மொழி என்போர் இந்தியாவின் எதிரிகள். தேசிய கல்விக் கொள்கை உள்ளிட்ட ஒன்றிய அரசின் கொள்கைகள் மக்களுக்கு எதிரானது என்று செய்தி நிறுவன மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி தொடரும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தேர்தலுக்கான கூட்டணி அல்ல, கொள்கைக்கான கூட்டணி என உறுதி. இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் புதிய கடிதம். அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கப்பட்டதாக தகவல். பழனிசாமி அணியினருக்கு மடியில் தன் கணக்கில் பயம். அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சனம். திருச்சியில் மாநில அளவிலான துப்பாக்கிச் சுடுதல் போட்டி. நடிகர் அஜித்குமார் அணி 4 தங்கம் 2 வெண்கலம் வென்று அசத்தல். தஞ்சையில் 3 நாள் வேளாண் கண்காட்சி தொடக்கம். இயற்கை வேளாண் சாகுபடியில் அதிக மகசூல் ஈட்டுவது குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு. அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற 692 கோடி ரூபாய் ஊழல் குறித்து விசாரணை தொடங்கியது லஞ்ச ஒழிப்புத்துறை. நெடுஞ்சாலைத்துறை கண்காணிப்பு பொறியாளர் பழனி பணியிடை நீக்கம். ஆதரவாளர்களை திருப்திப்படுத்தவே மீண்டும் மீண்டும் நீதிமன்றம் செல்கிறார் பன்னீர்செல்வம். முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் விமர்சனம். அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்க பழனிசாமி, பன்னீர்செல்வம் என இருதரப்புக்கும் தேர்தல் ஆணையம் அழைப்பு. சென்னையில் திங்கட்கிழமை நடக்கும் கூட்டத்தில் இருதரப்பு பிரதிநிதிகளும் பங்கேற்கின்றனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா சந்திப்பு. மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேச்சு. போதைப் பொருட்களை ஒழிக்க கோரி மாவட்ட தலைநகரங்களில் பாமக போராட்டம். சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்பு. முந்தைய அதிமுக ஆட்சியில் ICF காவல் நிலையத்தில் நடந்த மரண வழக்கு கொலை வழக்காக மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் குரங்கு அம்மை பாதிப்பு இல்லை. விமான நிலையங்களில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். புதுச்சேரி தியாக பெருஞ்சுவரில் சாவர்கர் பெயர் பலகை அமைக்க எதிர்ப்பு. சமூக அமைப்பினர் பேரணியாக வந்தபோது போலீசார் தடுத்ததால் தள்ளுமுள்ளு. நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு மூலம் தமிழகத்தின் இயற்கை சூழல் பாதிக்கப்படுகிறது. ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் தாமதப்படுத்துவதை ஏற்க முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கருத்து. சென்னை மாநகராட்சி கூட்டத்திலிருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. சொத்து வரி உயர்வை ரத்து செய்யக்கோரி ரிப்பன் மாளிகை வளாகத்தில் ஆர்ப்பாட்டம். புதுக்கோட்டை அருகே ஓய்வு பெற்ற அரசு அலுவலரின் குடும்பத்தினரை கட்டி போட்டு நகை பணம் கொள்ளை. முகமூடி அணிந்து வந்த 5 பேர் கொண்ட கும்பலுக்கு போலீஸ் வலைவீச்சு.
மண்ணச்சநல்லூர் அருகே கள்ள நோட்டுகளை அச்சடித்து புழக்கத்தில் விட்ட 5 பேர் கைது. கட்டுக்கட்டாக கள்ள நோட்டுகள் பறிமுதல். ஆம்பூரில் பொறியியல் கல்லூரி மாணவனை கைது செய்தது மத்திய உளவுத்துறை. 2 செல்போன்களை பறிமுதல் செய்து விசாரணை. கோதாவரி ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது கோயில். கோயிலுக்குள் யாரும் செல்லாமல் மக்கள் பார்த்துக் கொண்டதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.